ஆதிகள் படைத்திருக்கிறதுல விமானம் புதமான படைப்பு. இவ்வளோ வெயிட்டு தூக்கிட்டு அவ்வளோ உயரத்தில் வேகமாக பறக்கிருப்பாங்க. இதுக்கு காரணம் எனக்கு பின்னாடி ஜனலுக்கு வெளியில் தெரிகிற ரெக்கையில் இருக்கிற இன்ஜின் தான். இந்த இன்ஜின் வேகமாக சுற்றும் பொழுது ரெக்கைக்கு மேலே காற்று வேகமாக போகுது, ரெக்கைக்கு கீழே ஒரு லோ ப்ரெஷர் காற்றெடுத்த தாழ்வு மண்டலம் உண்டாகிறதுனால விமானத்தை அப்படியே தூக்கிட்டு உயரத்தில் செல்லும். அதே போல தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவப்பிள்ளை வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் இன்ஜினை போல இருக்கிறது. ஆவியானவராக நாம் நிரப்பப்படும் போது வாழ்க்கையின் சவால்களை மேற்கொண்டு தேவனுக்காக மேலே எழும்ப அவர் உதவி செய்யலாம். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியினால் நிரப்பப்படுங்க, ஆவியினால் நடத்தப்படுங்க, அவர் உங்களை எழும்ப செய்வார். இன்றைக்கே எழும்ப செய்கிறார். தேவ திட்டங்களை நீங்களும் சுதந்திரித்து அவருக்கு சாட்சியாக இருப்பீங்க. லெட்ஸ் கோ ஹை, ஃப்ளை வித் காட்.